இன்னைக்கு பண்ணக்கூடிய டிஷ் வந்து தக்காளி குழம்பு. நான் எங்க வீட்டுல தக்காளி குழம்பு வச்சேன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப 4 இட்லி சாப்பிடுறவங்க மறுபடியும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. நான் எப்படி தக்காளி குழம்பு வைக்கிறேன்னு பாருங்க. தக்காளி குழம்புக்கு தேவையானது நாட்டு தக்காளி 4 பழம் எடுத்திருக்கிறேங்க, 150 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, கடுகு, மஞ்சத்தூள், தேங்காய் ஒரு சின்ன மூடி, சீரகம், வரமிளகா ஒரு 6, பச்சைக்கடல பருப்பு, தேவையான அளவு உப்புங்க, கருவேப்பில்லு, மல்லித்தூள், ஆயில். தவா வச்சுட்டு ஆயில் ஊத்திட்டு மட்டன் சிக்கன் குழம்புக்கு வதக்கிற மாதிரி சின்ன வெங்காயம் வரமிளகா எல்லாம் போட்டு வணக்கணுங்க. முதல் நல்லா கொஞ்சம் சிவக்கிற மாதிரி சின்ன வெங்காயத்தை வணக்குங்க. வெங்காயம் லேசா வறுவிட்டுருச்சுங்க. வறுவிட்ட பிறகு பாருங்க, கடலைப்பருப்பு 4 போட்டு வதக்குங்க, வரமிளகாங்க, சீரகம் 2 போட்டு வணக்குங்க, கருவேப்பிலை போட்டு வதக்குங்க, வதக்கிட்டு மல்லித்தூள், வீட்டில் அரைச்சி வச்ச மல்லித்தூள், அதனால இதில் 3/4 இந்த வணங்கன வரது பாருங்க, 3 டீஸ்பூன் போடுங்க. கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்த பிறகு மஞ்சத்தூள் போட்டுருங்க, வறுத்து எடுத்த பிறகு தேங்காய வறுக்க வேண்டியது இல்லைங்க, சும்மா வெறுமனை அந்த தேங்காய கட் பண்ணி பாருங்க போட்டுட்டு கிரைண்டர்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க கிரைண்டர்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊத்துங்க. ஆயில் ஊத்திட்டு தக்காளிய 4 கீறி வச்சிருக்கேன், இது எண்ணெயில போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. ஏன் வதக்கறேனாங்க, பச்சை வாசம் போகணுங்க, அதுக்கோசரம் ஒரு 5 நிமிஷம் வதக்கணுங்க. நல்லா பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த கூட்டோட இதைய போட்டு ஒரு 2 சுத்து மட்டும் விட்டு அரைச்செடுத்தா போதுங்க. படக்கல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூனு கடுகு போடுங்க. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா சின்ன வெங்காயத்தை விட இந்த பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது இந்த நாட்டு தக்காளியுடைய புளிப்புக்கும் இந்த வெங்காயம் கொஞ்சம் லேசா இனிப்பு வருங்க, குழம்பு டேஸ்ட் வரும். அதனால இந்த பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்றேன். கருவேப்பிலை போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க நல்லா சிவக்க வறுக்கணுங்க. வறுத்துட்டு நீங்க அரைச்சி வச்ச குழம்போட உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு வெங்காயம் வதங்கின பிறகு நல்லா வதங்கின பிறகு இந்த குழம்பு உள்ள ஊத்திடுங்க. உள்ள ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கி பாருங்க. போட்டுட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்ச பிறகு இறக்கி வச்சிடுங்க. தக்காளி குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.